ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த இயர் டூ தௌசண்ட் நைன்டீனில் லார்ஜ் கேப்பில் அதிக லெவலில் ப்ராஃபிட் கொடுத்த சில முக்கிய பங்குகளை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பங்குகளோட இம்பேக்டு இன்னும் கண்டினியூ ஆகுமா அந்த ஸ்டாக்ஸெலாம் நம்ம அகைன் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் ஸோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை க்ளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லையே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றினா சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இப்போ நம்ம வீடியோ கொல்லப்பலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ தற்சமயம் பதினோரு புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு பட் லாஸ்ட் த்ரீ மந்த்தாக நம்ம பார்த்தோன்னா ஜனவரி மாதம் பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூணு அப்படிங்கிற லோ லெவலில் இருந்து பதினோராயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற ஹை லெவல் வரைக்கும் ட்ரேட் ஆனது வித்தின் த்ரீ மந்த்தில் ஸோ இந்த லெவலை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு அப்புறமா ரீச் பண்ணியிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி அதே மாதிரி சென்செக்ஸும் முப்பத்தி அஞ்சாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி அஞ்சில் இருந்து முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு வரைக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கு வித்தின் த்ரீ மந்தில் ஸோ இந்த மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு ஜம்ப் கொடுக்கும்போது எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹை லெவலில் ஏறி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிட் லிமிடெட் அறுபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்டாக்கு ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் பஜாஜ் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சில் இருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு வித்தின் த்ரீ மந்தில் ஜனவரியில் ஏற ஆரம்பிச்ச இந்த பங்கு வித்தின் த்ரீ மந்த்தில் இந்த பங்கோட வெலை ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் போயிருக்கு அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சிஸ் பேங்க் நாற்பத்தெட்டு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நாற்பத்தோரு பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐசிஐசிஐ பேங்க் நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வித்தின் த்ரீ மந்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அரபிந்தோ ஃபார்மோ முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் டாக்டர் ரெட்டி லெபார்டீஸ் முப்பத்தொரு பர்சன்டேஜ் டாபர் இந்தியா முப்பது பர்சன்டேஜ் இன்ஃபோசிஸ் முப்பது பர்சன்டேஜ் அடுத்து ஏஷியன் பெயிண்ட் இருபத்தொம்போது பெர்சன்டேஜ் கோட்டாக் மகேந்திரா பேங்க் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் நெஸ்டெல் இந்தியா இருபத்தெட்டு பர்சன்டேஜ் யூபிஎல் லிமிடெட் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் பீரியாலைட் இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் ஸோ இந்த பங்குகள் எல்லாமே ஃபிஃப்டீன் இந்த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து அதிக லெவலில் ப்ராஃபிட்டபிள் கொடுத்த பங்குகள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹிந்துஸ்தான் இனிலிவர் இருபத்தாறு பெர்சன்டேஜ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் விப்ரோ இருபத்தி மூணு பர்சன்டேஜும் டெக்மா கேந்திரா இருபத்தி மூணு மூணுடேஜ்க்கு மேலேயும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் State Bank of India இருபத்தொரு பர்சன்டேஜ்க்கு மேலேயும் டைட்டன் கம்பெனி பதினேழு பெர்சன்டேஜ்க்கு மேலேயும் ஐடிசி பதினாறு பெர்சன்டேஜுக்கு மேலேயும் ஆர்இசி பதினஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலேயும் அவென்யூ சுப்பர் மாஸ் பதிமூ பதினோரு பர்சன்டேஜ் மேலேயும் ஸ்ட்ரீ சிமெண்ட் பதினோரு பர்சன்டேஜ்க்கு மேலேயும் இன்டர் ஏவியேஷன் லிமிடெட் பத்து பர்சன்டேஜ்க்கு மேலேயும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஸோ மார்க்கெட் ஃபினான்ஷியல் இயரை நம்ம பார்க்கும்போது போன Financial Year டூ ஜனவரி மாசத்து டூ தௌசண்ட் எயிட்டீன் மார்ச் மாசத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா ஏப்ரல் ஏப்ரல் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இருந்து பத்தாயிரத்தி நூற்றி பதினொன்று அப்படிங்கிற லோ லெவலில் இருந்த நிஃப்டி ஃபிஃப்டி அதுக்கப்புறமா ஒரு உச்சக்கட்ட ஹை லைஃப் டைம் ஹையான பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் தொட்டு அதுக்கு அடுத்த மாசமே பத்தாயிரத்தி நாலு அப்படிங்கிற லோ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தற்சமயம் பதினோராயிரத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதிக லெவல் ட்ரேட் ப்ராஃபிட்டபிள் கொடுத்த நிறுவனங்களை பற்றி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப்பில் இருக்கிற முக்கியமான சில ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் பண்ணலாம் ஸோ ஒரு ஜாம் மார்க்கெட் ஏறும் போது இந்த பங்குகளோட விலையும் நமக்கு ஏறுது அப்படிங்கிறது தெரிய வருது ஸோ அப்போ இந்த ஸ்டாக்ஸ் மேலே நம்ம கவனத்தை செலுத்தி இந்த ஸ்டாக்ஸ் மாதிரியான சில ஸ்டாக்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அடுத்த ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே இந்த அளவுக்கு இல்லாட்டியும் நமக்கு வந்து ஒரு மினிமம் ஆஃப் த ரிட்டர்ன் நம்ம புக் பண்ண முடியும் ஸோ இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சரண்யா இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் பிளஸ் மார்க்கெட் சம்மந்தமான உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் அதை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே